அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீரவிக்னேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஆனந்தனுடைய இந்த விளக்கம், இது எந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது? தற்போது அவர்கள் வந்து மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, 234 தொகுதிகளை கண்டஸ்ட் பண்ணி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான பலமும் இருக்கு, மக்கள் ஆதரவும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ட்டாங்க. அதை இன்னொரு முறை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஊடகங்கள் அரசுங்கிற பேர்ல சிலர் செய்கிற வெற்றிமா பிரச்சாரத்தின் வெளிப்பாடு தான் இன்னொரு தடவை நம்ம சொல்றதுக்கான தேவை ஏற்படுது. இல்ல, இப்ப நேரடியாக எந்த கட்சியினுடைய பெயரையுமே மாநாட்டின் போது திரு விஜய் குறிப்பிடல. ஆனா யார் பாஜகவை எதிர்த்து கருத்தை சொல்கிறார், திமுகவை எதிர்த்து கருத்தை சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய செய்திகள் இருந்தன. ஆனா அதிமுகவை எதிர்ப்பதாகவோ அல்லது அவர்களை அரசியல் எதிரியாக சொல்லும் விதமாக அவருடைய பேச்சு அமையவில்லை. இப்போ இந்த அறிக்கையிலும் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் எதிரி என்று அதிமுகவை இதிலும் குறிப்பிடவில்லை. அப்படின் போதுதான் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற யூகம் எழுகிறது. அப்படியான ஒரு விளக்கம் இந்த இதுலயும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம்? ஒரே ஒரு லாஜிக் தான் மேடம். ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒன்ன மதவாத அடிப்படையில செயல்படக்கூடிய பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இங்க அவர்களுக்கு சலைக்காத இன்னொரு பாசிச அரசை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத திட்டங்களை இப்போ மேல் மாவட்டங்கள் மேல குண்டாஸ் போடுறாங்க. அப்ப அரசுல இருந்து வேங்கை வேலைக்கு ஆக்சன் எடுக்கல, கேஷ் சர்வே எடுக்கல. அப்படி மக்கள் பிரச்சனைகள் நம்ம ஒருத்தர் எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோ இருக்கு, தனிப்பட்ட விஷயங்களும் கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் சிஐயா இருக்கட்டும் ஒப்புவா இருக்கட்டும் மதவாத அடிப்படையில இருக்கு. நம்ம இதன் அடிப்படையில எல்லாம் எதுக்குமே தனிப்பட்ட விதத்துல யாரையுமே நம்ம பேசல. ரெண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது, மக்களை பாதிக்கிறப்போ பேசுறதுதான் ஒரு எதிர்கட்சியின் குரல். வருங்கால தமிழக முதல்வரான தளபதி அவர்கள் வந்து மக்களின் குரலைத்தான் ஒலிக்கிறார். இதுல இன்னொரு விஷயம், கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை கோரி வருபவர்களை வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சிக்கும் தருவதற்கு தாவைக்க தயாராக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை அப்படியான ஒரு வரவேற்போடு வரவேற்காததற்கான காரணம் என்ன? முதலமைச்சர் வேட்பாளர் என்பது சிக்கலாகும் என்பதற்காகவா? இல்ல மேடம், ஒரு ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் கூட்டணி அமையும். இது வந்து 1.5 வருஷம் அது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் அவங்க இவங்கன்னு பேசுறது. தலைவர் தளபதி தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு அறுதி பெருமானம் பெறுவதற்கான பலம் இருக்கு, இருந்தாலும் எங்களை நம்பி, அதாவது கழக தலைவரை நம்பி எங்களோடு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அது எங்களோட விஷன், தளபதி அவர்களோட விஷன். அனைவருக்கும், அனைத்து சமூகத்திற்கும் இன்க்ளூசிவான தலைவர் தளபதி அவர்கள். அப்போ அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பவர் செக்டர்ல பங்கு கொடுக்கணுங்கிறது தளபதியோட விஷன். நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இது வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்காகவோ இந்த அஜெண்டாவை நம்ம சொல்லல, நம்மளோட விஷனா தான் அதை சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேக தலைவர் விஜய் அதிமுக பத்தி விமர்சிக்கல அப்படின்ற கேள்விகள் திரு எடப்பாடி பழனிசாமி முன்பும் முன்வைக்கப்பட்டது. அப்போ விமர்சிக்கிற அளவுக்கான தங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தது என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். அதனால் கூட இந்த மாதிரியான யூகங்கள் பேசப்படலாம் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இது சார்ந்த கருத்தை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வீரவிக்னேஷ்.